சின்ன பொண்ணை பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் உறங்கதான் மறந்துட்டேன். நம்ம கொஞ்ச நேரம் உறங்கி ரெஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் அவளை பத்தி யோசிக்கலாம். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஐயா மைனி தூங்கிட்டியலோ? என்ன பங்கிலி, இப்பதான் வந்து படுத்தேன். பால் கரை வந்தானா? இப்ப நீங்க வர வந்திருக்கீங்களா, அதான் பால் வாங்கி வச்சுட்டு வரலான்னு போனேன், அதுக்குள்ள நீங்க படுத்துட்டிய. வீட்டுலன்னா ஒரு நேரமா ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எப்ப பாரு மாடு மேய்க்கதும் மாடுக்கு பால் கறக்கவும் ஒவ்வொரு வீடா கொண்டு விற்கதும் அப்படிதான் நேரமே போகும். இது இப்ப இங்க வந்திருக்கேன் பத்தியலா உங்க வீட்டுக்கு, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேனு படுத்தேன். இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தியா எப்படி? சின்ன பண்ண என்ன ஆனா பாக்கட்டாமா உங்களுக்கு? சித்தி பங்கிலி சித்தி, ஒரு நிமிஷம் மைனி, என் மோ வந்திருக்கா? அசினு வாமக்கிளே உள்ளவா. அசினா அசின பாப்போம். சித்தி நான் கிணத்தடி கிட்ட பேருக்கு சித்தி, அங்க ஒரு சம்பவம் பார்த்தேன். என்ன மக்களே? நடராஜன் தாத்தைக்கு மோ உண்டுல்ல? எந்த தாத்தாமா? திவ்யா பாட்டி உண்டு அந்த வீடு. இவ யாருக்கு விட்டு சொல்ல தெரியுமா? சின்ன பொண்ணு விட்ட தான் சொல்ல தெரியும்னு சொல்லு. என்ன சொல்ல வரான்னு பாப்போம். ஆமா 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 தெரியும் தெரியும். என்னாச்சு மக்களே? அந்த நெட்ட அக்கா இருக்காங்கல்ல, நெட்ட அக்கா வந்து கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாங்க. கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாளா? மைனி பாருங்க மைனி. எப்ப மக்களே குதிச்சா? எங்க அம்மா மாடெல்லாம் ஒழுங்கா மேய்வான்னு பாக்கிறதுக்கு அனுப்புனாங்களா, நான் அங்க போனேன். அப்ப கிணத்துக்கிட்ட ஒரே சவுண்டா இருந்துச்சு, ஏண்டா உள்ள குதிச்ச ஏண்டா உள்ள குதிச்சேன்னு சவுண்ட் கேட்டுச்சு. உடனே நான் போய் எட்டி பார்த்தேனா, அப்ப ஒரு பையனும் கூட நின்னான். இந்த அக்கா வந்து தலைகீழா குதிச்சிட்டாங்க கிணத்துக்குள்ள. தற்கொலை முயற்சியா? ரொம்ப நாள் ஆச்சு சின்ன பொண்ணு, நானும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டு இன்னைக்கு சேர்ந்து இருந்து சாப்பிடியோ மாமி. அப்ப சரி மருமோன, நான் இனி கம்பல் பண்ணல, அவ வந்த பிறகு சாப்பிடுங்கண்ணே. காத்திருக்கிறே நண்பே, எந்தன் சின்ன பொண்ணு தேவதையே, லட்சம் மின்னல் மலையாய் பொழிகிறதே அன்பே. ஐயோ அம்மா போன் பண்ணியாவ, ஐயோ இதாவது பொய் சொல்லுவோம். ஹலோ அம்மா. இருக்கேன்
எதுக்குமா கடைக்கு போனா? ஒருக்க கிண்டர் ஜாய் வேணுங்கா, கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தேன். திருப்பி பாப்கார்ன் வேணும்னா பாப்கார்ன் வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டிக்கர் வேணும்னா ஸ்டிக்கர் வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப லேஸ் வேணும்னு கேக்கல, ஒரே நேரத்துல இல்லாத கேக்கவே மாட்டுக்கா. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாள் கேக்கா. என்ன செய்யுதுங்களா? இம்மா வாங்கி குடுமா, புள்ள அழுவுல்லா, அழ வச்சிடாத. அவ என்ன புள்ளைய பெத்து போட்டு அவ பாட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுல போய் கிடக்கா. நீ என்ன ஏதோ வேலை ஏதோ வேலை சொல்லி ஒரு நேரம் வீட்டுக்கு வர மாட்டேங்க, வெளியே கிடக்கா. யார் பிள்ளைய பாப்பா தைரியத்துல இருக்கிற ரெண்டு பேரும்? இம்மா பாத்துக்கம்மா, இப்ப வந்துறியே. ஒரு பாடு படுத்தியா? சின்ன பொண்ண போலதான இருக்கும். என் பிள்ளை கூட இத்தனை தடவை என்ன கிடைக்காது கிடையாது. அம்மா சின்ன பொண்ண பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும், இல்லன்னா அம்மா கொன்னே போடும். இப்ப யாரு வந்திருக்காப்ப? எதுக்கு உள்ளப்ப உள்ளப்பு சொல்லிட்டே இருக்கிறாரு? சின்ன பொண்ணு வந்துட்டா போலுக்கு ஒளிச்சுக்கிடுவோம், சர்ப்ரைஸ் கொடுப்போம். இப்ப யாரு உள்ள போயாம்டி? இத்தனை சொல்லாம்ல அப்போ. எங்க ஒருத்தரையும் காணல. என்ன ரூம்க்குள்ள அடைச்சு போட்டு அடிச்சு கொள்ளலாம்னு பிளான் போட்டுருக்கீங்க எல்லாரும்? சின்ன பொண்ணெல்லாம் ஒருத்தரையும் ஒன்னும் பண்ண முடியாது, நான்லாம் வெளியே சாடி ஓடிடுவேன். என்ன நம்மள வச்சு விளையாடையா செய்யாவ? ஒருத்தரையும் காணல, உள்ள ஆளு இருக்கு, ஒன்னு தேடி வந்திருக்குன்னு சொன்னாவ. சே ஜோக்கு, இந்த ரூம்ல தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. ஏன்னா இந்த ரூமை பார்த்தாலே ஜோக்குக்கு ஞாபகம் தான் வருது. ஆனா இப்ப இந்த மனுஷன் என்ன பாக்கணும்னு ஆசையாப்படியாரு. எனக்கு ஜோக்க பாக்கணும் போலயே இருக்கு, ஆனா அவருக்குதான் என்ன பாக்கணும் போலயே இருக்காது. சின்னா என் மண்ணா பாக்கு, சின்னா ஜோக்கு 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 ஜோக்கு, எப்ப பார்த்தாலும் ஜோக்கு இப்படி வந்துட்டு வந்துட்டு ஓடிறியாரு. என் கனவும் கற்பனையோ யார் கண்கள் பார்த்தாலும் உன்னை போல் தோன்றுதே, ஐயையோ கிறுக்கானி என் மனம் திட்டுதே. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன முறைக்கா? என்ன சவுட்ட முறைக்க மறையாம வாய பிளந்துட்டு நிக்குது சின்ன பொண்ணு? ஐயே உண்மையான ஜோக்கா? ஏன் சின்ன என்ன சவுட்டுனா? ஜோக்கு கனவுலயும் கற்பனையிலயும் நீங்க தான் ஜோக்கு. அதான் கனவுல வந்தவையே நினைச்சு சவுட்டிட்டேன். ஜோக்கு ஒண்ணு இல்ல மாமி, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஏதோ அடி போட்டது போல சவுண்ட் கேட்டு. ஏன் நீ அப்பாய் அடிச்சதே கிடையாதோ? நாங்க அடி போடுவோம் கொஞ்சம், உனக்கு என்ன ஆலயம் மண்டையும் பேரு. ஓடிரு அடி மர்மோண்ட சமாதானமா பேசிக்கிட்டு துணி மணி எல்லாம் தூக்கிட்டு ஓடிரு உங்க மாமியார் வீட்டுக்கு. வந்த அண்ணில இருந்தே துணி தூக்கிட்டு ஓடு, துணியை கட்டிட்டு ஓடுங்க. எம்மா கட்டி கொடுத்தா மாமியார் வீட்டுல தம்பி இருக்கணும், அதுதான் மரியாதை. கிளம்பி போ. பாரிய சின்ன பொண்ணு பேருவோமா? இதுக்கு உங்க அம்மா கிளவிட்டு வந்து அறுப்போங்கதுக்கா. தாய் கிளவி என்ன நிக்கு தெரியுமா? என்ன பார்த்தாலே தாய் கிளவிக்கு பிடிக்கும்ல, கொஞ்சம் அழகா இருக்கேம்ல. அதான் ஐயே மாமி போயிட்டாவ. நான் அழகா இருக்கேன்னு சொல்லேம்ல, அதை கேட்க முடியாம ஓடிட்டு. உன்னோடு இருக்கும் பொன்னான நிமிடம் இன்னாலும் தொடங்கிடனே நெஞ்சம் ஏங்கும் விழிகளிலே. இனியோ இந்த கடவுள் தான் ஓடி வாங்க. என்ன ஓட்டம் ஓடி வந்திருக்கேமா? மூச்சு அடிச்சு நான் சித்திரம்பளுக்கு. ஏமா 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 சமாதான படுங்க மைனியோ, இந்த கிணத்துல குதிச்சவங்க இதுவரைக்கும் உயிரோடி வந்ததா சரித்திரமே இல்ல மைனியோ. கடவுளே இந்த பாவி இந்த கிணத்துலயா குதிக்கணும்? கடவுளே ஆத்துலயோ குளத்திலயே குதிச்சிருக்கப்படாதா? அதுலயாவது காப்பாத்தி விடலாம, இந்த கிணத்துலயா குதிக்கணும்? அங்க மைனியோ எட்டி பாப்போம், உள்ள யாராவது கிடக்காவலான்னு. கொஞ்சம் காம்பளா கீம்பளா நான் குடிக்கணும், அப்பதான் நெட்டே வளர முடியும். எட்டி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. மைனியோ தேடி பாருங்க யாராவது உள்ள கிடக்காவளா? எனக்கு ஒண்ணுமே தெரியலம்மா. மைனியோ யாரும் சைடுல படியில இருக்காவ பாருங்க. கண்ணாடி போட்டவன் தெரியும், கண்ணாடி போட்டு காவலுக்கு. மக்களே
அம்மா என்ன மாதிரி குடிச்சிட்டா இப்படியும் பிள்ளைகள் இருக்க தான் செய்வந்த ஊர்லயும் உலகத்திலயும் அது மட்டும் இல்லாம பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கோம்.